சென்னை தீவுத்திடலில் இருந்து கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்திற்கு மக்கள் வெள்ளத்தில் விஜயகாந்தன் இறுதி பயணம் அமைந்தது. சென்னை தீவுத்திடலில் 8 மணி நேரம் கதறலோடும் கண்ணீரோடும் மக்கள் தங்கள் சொக்க தங்கத்திற்கு பெரிய மனமின்றி பெரியா விடை கொடுத்தனர். அதனைத் தொடர்ந்து தனது நெஞ்சம் போன்று மலர்ந்த மலர்களா அலங்கரிக்கப்பட்ட ஊர்தியில் நிறைஞ்ச மனசுக்காரரின் இறுதி பயணம் கோயம்பேடை நோக்கி தொடங்கியது. உடல் இருந்த பேழை அருகே பிரேமலதா அமர்ந்து கொள்ள மகன்கள் விஜய பிரபாகரனும் சண்முக பாண்டியனும் தந்தையின் அருகே நின்று கொள்ள நகர்ந்தது ஊர்தி. எட்டும் தூரத்தில் வங்கக்கடல் ஒரு பக்கம் என்றால் இன்னொரு பக்கம் சாலையில் மக்கள் கடல். ஒரு கட்டத்திற்கு மேல் மக்கள் கடலில் நீந்த முடியாமல் தத்தளித்தது ஊர்தி. நேரம் ஓடிக்கொண்டிருக்க ஊர்தியால் மக்களின் கண்ணீரை கடக்க முடியவில்லை. அதனால் தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் கலங்கிய கண்களோடு அன்பு வேண்டுகோள் வைத்தார் பிரேமலதா. அதிக மனமின்றி வேதனை முகங்களாய் மக்கள் வழிவிட ஊர்தி முன்னேற தொடங்கியது. முன்னும் பின்னும் ஏராளமானோர் செல்ல விஜயகாந்த் கடைசி பயணத்தை தொடர்ந்தார். வழிநெடுகிலும் சாலையின் இருபுறமும் திரண்டு வந்த மக்கள் கண்ணீரோடு கரம் கூப்பி விடை கொடுத்தனர். சாலையோரம் நின்றால் கருணையே வடிவான கலைஞரை காண முடியாதோ என்ற அச்சத்தில் பலர் கட்டடங்களின் மேலே நின்றபடி ஊர்தியில் கடத்தப்பட்டிருந்த தென்னவனை கடைசியாக கண்டு கண் கலங்கினார். சாலையின் அகலமான பகுதிகளில் ஊர்தி சற்றே வேகமெடுக்க அதன் வேகத்திற்கு ஈடுகொடுக்கும் வகையில் பலரும் ஓடிக்கொண்டே வந்ததை கண்டிருந்தால் காலம் சென்ற புரட்சி கலைஞரே கண்ணீர் வடித்திருந்தார். அண்ணா ஆர்ச் பகுதியில் வாகனம் ஓடும் மேம்பாலம் எங்கும் கண்ணீருடன் காத்திருந்தார்கள் மக்கள். வாடிய உள்ளத்துடன் வாடா மலர்களை வாரி இறைத்து விண்ணுலகிற்கு விஜயகாந்தை அனுப்பி வைத்த காட்சி இதயத்தையும் கண்ணீர் வடிக்கச் செய்தது. கொஞ்சமும் இடைவெளியின்றி நாலாபுறத்தில் இருந்தும் ஊர்தியில் வந்து விழுந்த மலர்களில் எல்லாம் கண்ணீர் துடிகள். அத்தனை உள்ளங்களுக்கும் கூப்பிய கையை இறக்காமல் நன்றி கூறிக்கொண்டே வந்த விஜயகாந்தின் மகன்கள் விஜய பிரபாகரனும் சண்முக பாண்டியனும் அன்பு கடலில் தங்கள் கண்ணீர் துளிகளை துடைத்தனர்.
தேவு திடலில் இருந்து கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்திற்கு 11 கிலோமீட்டர் தூரம்தான். ஆனால் மக்கள் கண்ணீர் வெள்ளத்தில் மிதந்தபடி கேப்டன் வருவதற்கு 3 மணி நேரம் பிடித்தது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் நேற்று முன்தினம் காலை காலமானார். அவரது உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டது. அங்கிருந்து நேற்று அதிகாலை தீவுத்திடலுக்கு கொண்டு செல்லப்பட்டது. காலை 6 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை பொதுமக்கள், அரசியல் தலைவர்கள், திரையுலகினர் என பலரும் அஞ்சலி செலுத்தினர். கோவையில் பேரூரை அடுத்த பூலுவப்பட்டியில் இலங்கை அகதிகள் முகாமில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீரஞ்சலி செலுத்தப்பட்டது. சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் விஜயகாந்தின் புகைப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இலங்கையிலிருந்து தாங்கள் இந்தியாவுக்கு வந்தபோது உணவு உடை கொடுத்து பாதுகாத்தார் என்று அவர்கள் குறிப்பிட்டனர். நடவு